ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சர்தார் வல்லபாய் படேல் சிலை என அழைக்கப்படுற இந்த சிலையோட இன்னொரு பெயர் ஒற்றுமையின் சிலை என அழைக்கப்படுது. வல்லபாய் படேலின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சிலை திறக்கப்பட்டது. 2013 அக்டோபர் 31 பிரதமர் நரேந்திர மோடி இந்த சிலை அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டினாரு. வல்லபாய் படேலின் 143 பிறந்த நாளை ஒட்டி இந்த சிலை திறக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் வடடோரா அருகே சரோவர் அணையில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்துல 12 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட செயற்கையான தீவுல இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையோட மொத்த உயரம் 787 அடி. இந்த சிலையை தாங்கி நிற்கிற பீடத்தின் உயரம் 190 அடி. கால் முதல் தலை வரைக்கும் 597 அடிக்கு இந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில இருக்கும் திருவள்ளுவர் சிலையோட உயரம் 133 அடி. அந்த சிலையை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த சிலை எவ்வளவு பெருசு என்பதை உங்களால உணர முடியும். இந்த சிலையை உருவாக்க 70,000 டன் சிமெண்டும், 18,500 டன் இரும்புகளும், 1,700 டன் பித்தளைகளும் பயன்படுத்தப்பட்டு இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையோட உள்பகுதி கான்கிரீட் கலவினால் ஆனது. சிலையின் வெளிப்பகுதி பித்தளை தகடுகளால் ஆனது. இந்த சிலையோட உள்பகுதியில அதிவேக மின் தூக்கிகளும் அமைச்சிருக்காங்க. இந்த சிலை 220 கிலோமீட்டர் வேக காற்றையும் 6.5 ரிக்டர் நிலநடுக்கத்தையும் தாங்கக்கூடியது. சிலையின் மார்பு பகுதியில அதாவது 501 அடி உயரத்துல பார்வையாளர் மாடம் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இதனுடைய அடித்தளம் 20,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. அடித்தளத்துல 52 அறைகளும், 3-star ஹோட்டல்களும், மேலும் அடித்தளத்துல கண்காட்சி அரங்கமும், நினைவு பூங்காவும், உணவு கூடங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. தற்போது வெண்கல நிறத்துல காட்சியளிக்கும் ஒற்றுமைக்கான இந்த படேல் சிலை அடுத்த 30 வருஷம் முதல் 100 வருஷத்துக்குள்ள பச்சை நிறத்துல மாறும் என கூறப்பட்டிருக்கு. ஆக்சிஜன் ஏற்றம் காரணமா இயற்கையிலே இப்படி நிறமாற்றம் நடைபெறும் என்பது ஆய்வாளர்களோட கருத்து. சிலையின் கால் பகுதியில வைக்கப்பட்ட மின் தூக்கி அதிக வேகத்தில் இயங்கும்படி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு மின் தூக்கியில 26 பேர் வரைக்கும் பயணிக்கலாம். அதுலயும் ஒரு மின் தூக்கி 30 வினாடிக்குள்ள மேற்புறத்தை சென்றடையும். இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வல்லபாய் படேல் சிலையின் கால் கட்டை விரல் ஒரு மனிதனின் உயரத்தை விட பெரிய அளவுல இருக்குது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இவரின் சிலைக்கான இரும்புகள் கொண்டு வரப்பட்டது. சிலைக்கு உள்ளே இருக்கும் இரும்பு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்டது. நர்மதா நதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை வடிவமைத்த சிற்பியின் பெயர் ராம் வி சுடர். இந்த சிலையை உருவாக்க 250 பொறியாளர்களும், 3,400 பணியாளர்களும் உழைச்சிருக்காங்க. அதிலேயும் இந்த சிலையை உருவாக்குறதுக்கு சுமார் 40 மாதங்கள் ஆகியிருக்கு. 182 மீட்டர் உயரம் கொண்ட அமெரிக்காவில் இருக்கிற சுதந்திர தேவி சிலையை விட 2 மடங்கு உயரம் கொண்டதுதான் இந்த வல்லபாய் படேல் சிலை. இந்த சிலை முழுக்க இந்தியாவில் தயாரானது கிடையாது. உட்புறம் மட்டுமே இந்தியாவில் தயாரானது. வெளிப்புறம் 553 வெண்கல தகடுகளால் வடிவமைக்கப்பட்டது. இதுல 10 முதல் 15 நேனோ பேனல்களும் இந்த சிலையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த பேனல்கள் எல்லாமே சீனாவில தயாரிக்கப்பட்டது. இந்த விஷயம் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. இதன் காரணமா மத்திய அரசு சொன்ன விஷயம் என்னன்னா, இதை உருவாக்கும் வசதி இந்தியாவில் இல்லை என சொல்லிட்டாங்க. சிலையின் கீழ்புறத்துல பெரிய அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. இது படேலின் நினைவாக உருவாக்கப்பட்ட மியூசியம். 40,000 அரிய ஆவணங்கள் கூட இந்த மியூசியத்துல அமைச்சிருக்காங்க. 2,000-க்கும் அதிகமான புகைப்படங்கள் கூட இந்த மியூசியத்துல வச்சிருக்காங்க. படேலின் வாழ்க்கையை பறைசாற்றும் பொருட்கள் கூட இந்த மியூசியத்துல வச்சிருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்துல ஆராய்ச்சி மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. 597 மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிலை தற்போது உலகின் மிக உயரமான சிலையாக கருதப்படும். சீனாவின் புத்தர் கோவில் சிலையை விட மிகவும் உயரமானதுதான் இந்த படேல் சிலை. ஒரே நேரத்துல 200 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில இந்த சிலையின் 135 மீட்டர் உயரத்துல பார்வையாளர் மாடமும் அமைக்கப்பட்டிருக்கு. சிலை திறந்து முதல் 10 நாட்களுக்குள்ள 130,000 பார்வையாளர்கள் வந்து பார்த்திருக்காங்க. இதுல ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே 50,000 பார்வையாளர்கள் வந்திருக்காங்க. அதற்கப்புறம் போக போக பார்வையாளர்களோட எண்ணிக்கை குறைய தொடங்கியிருக்கு. 2019 நவம்பருக்குள்ள 279,000 பார்வையாளர்கள் வந்து பார்த்திருக்காங்க இந்த படேல் சிலையை. அதன் மூலமா 6.38 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. இதுவரைக்கும் 30 லட்சம் மக்கள் பார்வையிட்டதாக குஜராத் சுற்றுலாத்துறை அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா இதுவரைக்கும் 57 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. கணக்குப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 8,700 சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்காங்க. அதன் மூலமா கட்டணம் 20 லட்சம் வசூலாயிருக்கு. இன்னைக்கும் 10,000-க்கும் குறைவான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதால அவர்களை ஈர்ப்பதற்காக தொடர்ச்சியா இந்த சிலையின் பல்வேறு அம்சங்கள் சேர்க்கப்பட்டு வருது. படேல் சிலைக்குள் அமைக்கப்பட்ட மின் தூக்கியில ஒரு நாளைக்கு 5,000 பேர் வரைக்கும் பயணம் செய்யறாங்க. அதாவது ஏறவும் இறங்கவும் செய்யறாங்க. அது மட்டுமல்லாம இந்த சிலைய வானத்திலிருந்து பாக்குறதுக்காக ஹெலிகாப்டர் வசதியும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த படேல் சிலைய வானத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமா சுத்தி பாக்குறதுக்கு வெறும் 10 நிமிடத்திற்கு மட்டுமே சுமார் 3,000 ரூபாய் கட்டணமா வசூலிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சர்தார் வல்லபாய் படேல் சிலை பற்றிய பல சுவாரஸ்யமான உண்மைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிலையை உருவாக்க துல்லியமா 2,389 கோடி ரூபாய் செலவாயிருக்கு.